மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த பகுதி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத பார்ப்போம். இந்த மூணு செத்தா 110 வருது. நமக்கே தெரியும் சென்டர் 2x2 130 கொடுக்கணும், நமக்கு தெரியும். அப்போ இது என்ன வரும்? இது 130 - 110 இது 20, சரிங்களா? இது 20 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4 சேர்த்திங்கனாக்கா 130 வரணும் நமக்கு. ஸோ 45 + 20 65, 65 + 17 65 + 7 72, 72 + 10 82. இந்த 3 செத்தா 82 வருது. இந்த 4 செத்தா 130 வரணும். இது 130 - 82 இது 48. இது 48 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் பார்த்துங்க. இந்த 4 செத்தா 130 அப்படியும் போடலாம், இந்த 3 செத்தா 87 அப்படியும் போடலாம். ஸோ பார்த்துங்க, 48 + 20 எவ்வளோ? 68. 87 - 68 அப்போ 10 கூட்டுங்க, 68னாக்கா 78, 88, 20 இல்லை 19, சரிங்களா? இப்போது இதை இந்த நாளை செக் பண்ணி பார்த்துருவோம். 45 - 48 93, 93 + 19 எவ்வளோ? 92 + 20 102, 112, 112 + 18 130, கரெக்டு. இந்த நாளை சேர்த்தாக்கா 130 வரும். ஸோ இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இது பார்த்துங்க, 46 + 18 அதை எப்படி போடலாம்? 44 + 20 போடலாம். 44 + 20 64, 64 + 19 64 + 19 எப்படி போடலாம்? 63 + 20 போடலாம். 63 + 20னாக்கா 73, 83. இந்த 3 செத்தா 83 வருது. இந்த 4 செத்தா 130 வரணும். இது 130 - 83 இது 47. இது 47 கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன வரும் பாருங்க. இந்த 4 செத்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த 3 செத்தா 110 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 47 + 20 67, 67 + 2 69. இந்த 3 செத்தா 69, இந்த 4 செத்தா 130, இது 130 - 69 இது 61, சரிங்களா? இது 61 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும். இந்த 4 செத்தா 130, சரிங்களா? இப்போ பார்த்துங்க, 61 + 47 எவ்வளோ? 108. 108 + 18 எவ்வளோ? 108 + 8 116. 116 + 10 126. இந்த 3 நம்பரை சேர்த்திங்கன்னா 126 வருது. இந்த 4 நம்பரை சேர்த்தா 130 வரணும். இது 130 - 126 இது 4. இது 4னா இங்கே என்ன வரும்? இந்த 2 செத்தா 68. ஒன்று கண்டுபிடிச்சிட்டா 4னு, இன்னொன்று என்னது? 68 - 4 64, சரிங்களா? இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4 செத்தா 130 வரணும், சரிங்களா? இப்போ பார்த்துங்க, 64 + 61 125, 125 + 2 127. இந்த 3 செத்தா 127, இந்த 4 செத்தாக்கா 130 வரணும். அப்போ இங்கே என்ன வரும்? 130 - 127 இது 3, சரிங்களா? இது 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது டயகனல்ஸ் 130 வரணும், இப்படி 130 வரணும், சரிங்களா? எப்படி வேணால் போடலாம் இதை. ஸோ இங்கே பார்த்துங்க, டயகனல்ஸ் பார்ப்போமா. 45 + 20 65, 65 + 2 67. இந்த 3 செத்தா 67 வருது. இந்த 4 செத்தா 130 வரணும். இது 130 - 67 இது 63, சரிங்களா? இப்போ இப்படியும் செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பார்த்துங்க, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 46 + 18 எவ்வளோ? எப்படி போடலாம் இதை? 44 + 20 போடலாம். 44 + 20 64, 64 + 3 67, 67 + 63 130, சரிங்களா? இப்போ கடைசி இந்த நம்பர், இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இது 4 செத்தா 130 அப்படியே சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 4 செத்தா 130 அப்படியே சால்வ் பண்ணலாம், இந்த 4 செத்தா 130 அப்படியே சால்வ் பண்ணலாம், இந்த 3 செத்தா 128 அப்படியே சால்வ் பண்ணலாம், சரிங்களா? 63 + 1 64, 64 + 4 68. ஸோ இந்த 3 நம்பர் சேர்த்தா 68 வருது. நமக்கே தெரியும் இந்த 4 நம்பரை கூட்டினா 130 வரணும்னு தெறியும் நமக்கு. இது 130 - 68 இது 62, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு மாயச்சதுர புதிரை நம்ம வந்துட்டு தீர்வு கண்டுவிட்டோம், முழுமையாக தீர்வு கண்டுவிட்டோம். இந்த ஒரு மாயச்சதுர புதிரை நீங்கள் தீர்வு கண்டுறதுக்கு நூற்றுக்கணக்கான கூட்டல் கழித்தல் கணக்குகளை நீ போட வேண்டியிருக்கும். ஸோ இது தவிர லாஜிக்கல் ரீசனிங்கும் இருக்குது இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு புதிர் கணக்கு, நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும், உபயோகமாகவும் இருக்கும். உங்கள் பசங்க வந்துட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கால்குலேட்டரோட டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிரும்.
கணிதத்தின் மேலே ஒரு ஆர்வம் ஏற்படும். நம்ம இந்திய கலாச்சாரத்தில் மாயாசதுரத்துக்கு பத்ரகணிதம்னு பேர். பத்ரகணிதம்னா பத்ரம்னா ஹாப்பினஸ்னு அர்த்தம், இன்பம் அப்படின்னு அர்த்தம், சந்தோஷம்ன்ற அர்த்தம். இந்த மாயாசதுரங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். இதே இதை வந்துட்டு இதை தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.